வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல குல்ஃபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். குல்ஃபி பண்றதுக்கு நம்ம இப்போ பால் காய்ச்சிக்கலாங்க. ஆஃப் லிட்டர் பால் எடுத்துக்கேன். பால் நல்லா காய்ச்சி நல்லா திக்க ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். பாலை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இப்போ ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்துன பாலை விட பாதி அளவு கம்மியாகிற வரைக்கும் நல்லா திக்னஸா காய்ச்சிக்கலாங்க. அடுப்பு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு காய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்துன பாலை விட இப்போ பாதி அளவு பால் வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்ல திக்னஸா காய்ச்சிக்கணுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாலை வந்து கம்ப்ளீட்டா சூடு ஆறற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால் நல்லா சூடு ஆறிருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இப்போ மிக்ஸில நல்லா ஒரு அடி அடிச்சுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸில நல்லா அடிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்ட் மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதுல ஊத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா டம்ளர்ல ஊத்திக்கலாம். மிக்ஸ் பண்ணி இருக்கத நம்ம ஊத்திக்கலாம். இந்த லாக்டவுன் டைம்ல வந்து நம்ம வந்து ரெண்டே பொருள் வச்சு இந்த மாதிரி வீட்லயே குல்ஃபி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா ஃபுல்லா ஊத்தியாச்சுங்க. இப்போ வந்து இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். நீங்க அலுமினிய சீட் இருந்துச்சுன்னா அலுமினிய சீட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் கவர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி அது விலகாம இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. நல்லா கவர் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து நம்ம வந்து குச்சி வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். குச்சி வந்து உங்களுக்கு வந்து நார்மலாகவே கடையில் கிடைக்குங்க. இப்போ இதில் அப்படியே ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க. இப்போ ஹோல் போட்டாச்சுங்க. குச்சி போட்டுக்கலாம். குச்சி சென்டரில் நல்லா ஹோல் போட்டு குச்சி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து 12 hours வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி நைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நைட் பண்ணி வச்சிங்கன்னா காலையில் எடுக்க கரெக்டாக வரும். இப்போ நம்ம 12 hours ஃப்ரீசரில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 12 hours ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு ஷேக் பண்ணிட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா வந்துருச்சுங்க குல்ஃபி. இதே மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். குல்ஃபி வந்து சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த சம்மர் நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த லாக்டவுன் டைமில் இந்த சம்மர் டைமில் நம்ம வந்து வீட்டிலே ரெண்டே பொருளை வச்சு இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.